ரைட்டு தெரியா தெரியும். வீரபிரமேந்தரோடைய தமிழ் வரலாறு நூல் இங்க இலவசமா வணங்குறாங்க. சாஸ்திர சம்பிரதாயத்தை மேற்கொண்டிருக்கின்ற ஒரு சுவாமிஜி தனக்கு இணையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இந்திய செந்தீர்கள் என்று கேட்டபொழுது கஜானன் மகாராஜ் அவர்களை தர்ம தரிசனமாக வியாழக்கிழமை அன்று கியூவில் வரிசையில் நின்று 4 மணி நேரம் நின்று தரிசனம் செய்துவிட்டு வந்தேன் என்று சொன்னேன். அப்போது அவர் தலைவர் சொன்னார், அவரை பற்றி புத்தகம் எழுதுவதற்காக தாங்கள் வந்துள்ளீர்கள், ஆனால் ஏன் என்று கியூவில் நின்று வரிசையில் 4 மணி நேரம் நின்று தரிசனம் செய்ய வேண்டும்? எங்களிடம் சொல்லியிருந்தால் மகாராஜ் அவர்களுக்கு நான் ஒரு அடிமை, அந்த அடிமை வந்து வரிசையில் நின்று தரிசனம் செய்த புண்ணியம் எனக்கு கிடைக்கட்டும், விஐபி உடனடியாக உங்களுக்கு முழு உரிமையும் மகாராஜ் அவர்கள் சமாதியிலிருந்து உத்தரவு அடித்து விட்டார். ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி தேம்பேர் சுவாமிகள் நம்ம பாபாவுக்கு தேங்காய் கொடுத்தார் இல்லையா, தத்தாத்திரை அவதாரி ஹஸ்ரத் தாஜுதீன் பாபா, ஷாயின் ஷா ஹஃப்தே அக்ரீம் ஹஸ்ரத் தாஜுதீன் பாபா என்று சொல்வார். ஹஃப்தே அக்ரீம் சாய் பாபா என்னுடைய தல்வார் என்று குறிப்பிட்டிருக்கிற என்னுடைய வாழ் நாக்பூரில் இருக்கும் பூட்டி அவர்களை அழைத்தாராம் நாகுடியவர். இந்த அருள் உங்களுக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது மாமி, அஜ்மீருக்கு வாருங்கள், இந்த புத்தகத்தை நீங்களே எழுதுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது முதன் முதலாக இதை பற்றி யார் எழுதினார்கள் என்று கேட்டபொழுது முகலாய சக்கரவர்த்தியாக இருந்த ஷாஜகான் அவர்களுடைய புதல்வி ஜஹானார பேகம் என்ற உயர்ந்த ஒரு தூய்மையான உள்ளம் கொண்டவர் இந்த புத்தகத்தை முதன் முதலாக பாரசீக மொழியில் பர்ஷியன் லாங்குவேஜில் எழுதியிருக்கிறார். ஆக டாக்டர் தமிமூர் ரஹ்மான் காதலிடம் சென்ற பொழுது உங்களுக்கு எல்லா மொழியும் பயின்று இங்கு கரீபே நவாஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய சரித்திரத்தை மொழிபெயர்க்கக்கூடிய பாக்கியத்தையும் இங்கு அல்லாஹ் அவர்களும் நம்முடைய இறைவன் அவர்களும் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். எனக்கு அதற்காக நான் அவர்கள் அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் குருமார்களுக்கும் அவருடைய பாதங்களில் படர்ந்த புழுதி படலத்திற்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு டாக்டர் தமிமூர் ரஹ்மான் காதிரி அவர்கள் தமிழில் மிகவும் குறைவாக பேசிய அனுபவம் உண்டு, 5 நிமிடங்கள் அவர்கள் பேசுமாறு அழைக்கிறேன். அதற்கு பிறகு நாம் நன்றி உரையை முடித்துவிட்டு தேசிய கீதத்தை முடித்துவிட்டு எல்லோரும் பிரசாதம் சாப்பிடலாம், எல்லோரும் புத்தகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், வெளியில் புத்தகத்தை வழங்க ஆரம்பித்து விட்டார்கள், எல்லோரும் ஒரு நூலை பெற்றுக்கொண்டு செல்லுங்கள். ஆனால் இந்த மகானுடைய நூலை படித்து முடித்த பிறகு வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த ஜீவ சமாதியை சென்று அனைவரும் தரிசித்து விட்டு வாருங்கள், அந்த அனுகிரகத்தை பெற்றுக் கொண்டு வாருங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி ஊக்குவியுங்கள், அவர்களுக்கு ஆதரவு தெரிவியுங்கள், உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் என்று இந்த நூலாசிரியர் உரையை நான் உங்கள் அனைவருக்கும் எல்லா குருமார்களுக்கும் நான் சமர்ப்பித்து நான் முடிக்கின்றேன். அதற்கு முன்னால் டாக்டர் தமிமூர் ரஹ்மான் காதிரியை வசுதேவா குடும்பகம் வசுதா மீன்ஸ் அர்த் பூமி பிருத்வி ஐவா மீன்ஸ் இண்டீட் நிஷித் நிச்சயமும் குடும்பகம் மீன்ஸ் குடும்பம் ஃபேமிலி ஸோ ஆல் வேர்ல்ட் இஸ் ஒன் ஃபேமிலி ஸோ இதோட ஜாஸ்தி நான் சொல்ல முடியாது. இன் ஷார்ட் இது என்ன சொன்னாக்கா இது எல்லாமே வசுதேவா குடும்பகம் சான்ஸ்கிரிட்டில் இருக்கின்ற ஸ்லோக்கு நீங்கள் மகா உபநிஷத்தில் போய் பார்க்கலாம். வெரி பிக் மீனிங் சென்ட்ரல் ஐடியா ஆஃப் த புக் கேட்டாக்கா என்ன கேட்டாக்கா திஸ் இஸ் மார்க் தர்ஷன், இது வந்து மார்க் தர்ஷன் குரு பக்தி ஆர் குரு கியான் பற்றியது. போஸ்டிங் வந்துடலாம், அதே மாதிரி எல்லாம் படிக்கலாம். ஹி வில் பிகம் எ வெரி பிக் பிரீச்சர், பெரிய அல்லாஹ் ஆர் ஆண்டவன் ஆர் ஜீசஸே பார்க்க முடியாது. ஸோ பாபா தாஜுதீன் ஆர் ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமி குருமார்கள்லாம் வந்திருக்காங்க, இந்த சேன் சூஃபிலா யோகிஸ்லாம் வந்திருக்காங்க, இவங்க மூலமாக தான் நாங்கள் வந்து அல்லாஹ் ஆண்டவன் ஆர் ஜீசஸ் பார்க்க முடியும். இதனால் நீங்கள் புக்கு எவ்வளோ வருஷமும் படிக்கலாம், நான் தான் சொல்ல 1000 இயர்ஸ் நீங்கள் பைபிள் படிக்கலாம், 1000 இயர்ஸ் வேதா உபனிஷதா சாஸ்திரா சாகித்யா கிரந்தா எல்லாம் படிக்கலாம், ஒரு போஸ்டிங் வரும் ஆச்சாரியும் ஆகலாம் எல்லாம் ஆகலாம், ஆனால் குரு இல்லாமல் ஒன்றுமே கிடைக்காது. இதில் வெரி ஃபேமஸ் சாங் இருக்கு, பின் குரு கியான் கஹா சே பாவும் மன் தளபத்த ஹரி தர்ஷன் கோ ஆச்சு, ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த காலத்தில் வந்து யூடியூப்பில் உங்களுக்கு குரான் பற்றி பைபிள் பற்றி
ஃபார் எல்லா ரிலீஜன் பற்றி தான். இப்போ உங்களுக்கு குரு 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 கடைசாக்கா குருவோட ஃபீட் அவர் அந்த ஸ்லீப்பர் இருக்குல்ல ஷூ, அது அவரோட கையிலனா அவரோட அந்த ஷூ இருக்குல்ல அதை எடுத்து தலை மேலே. இந்த காலத்தில் வந்து நிறைய ஃபேக் குருஸ்லாம் இருக்காங்க, டூப்ளிகேட் குருஸ்லாம் இருக்காங்க, பட் ஒரிஜினல் குரு கடைசாக்கா நீங்கள் கால் வந்து கழுவிட்டு பிடிக்கலாம், முடியலன்னா கூட நீங்கள் சி. என்னோடய ஃபர்ஸ்ட் குரு இன் மை ஃபாதர், அவரோட கால் அந்த அந்த கலாங்க நான் டெய்லி எடுத்து தலை மேலே வைப்பேன், அது இருக்கு. ஸோ பின் குரு கியான் கிடையாது, நீங்கள் அல்லாவை பார்க்கணுமா, ஜீசஸை பார்க்கணுமா, ஆர் பரமேஸ்வர் பார்க்கணுமா, எல்லாம் குரு மூலமாக தான் இருக்கும். ஸோ குரு பிரம்மா குரு சொல்லியிருக்காங்க. ஸோ குரு இல்லாமல் நோ வே. நீங்கள் 1000 வருஷம் படிக்கலாம், லிட்ரேச்சர் இஸ் தேர், லைப்ரரி இஸ் தேர், படிக்கலாம், அனுப்பார் அந்த கியான் வந்து உங்களுக்கு அது. இப்போ என்ன கேட்டாக்கா என் குரு மூலமாக இருக்கு 36 ஃபார் த பாஸ்ட் 20 இயர்ஸ், அது ஃபுல்லாக 36 சக்ரா பை காட் கிரேஸ். 9 குருஸ் வந்து யோகிஸ், 11 படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இந்த புக்கை படித்தாக்க உங்களுக்கு பக்தி. ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ, டாக்டர்ஸ் ரமணர் வைப்பாங்க முன்னாடி உட்கார வச்சுட்டு கண்ணால் ஆர் இந்த ராஜா வரி வாசன மாதிரி மேலே போயிலே இருக்கும். இவங்களாம் எப்படின்னாக்கா அந்த குரு பக்தினால தான். அது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் யூனிவர்சிட்டி படிக்கலாம், படிக்கணும், காலேஜ் படிக்கலாம், படிக்கணும், டெஃபினெட்லி யூ ஹேவ் டு ஸ்டடி, சயின்ஸ் படிக்கலாம், கெமிஸ்ட்ரி படிக்கலாம், பாட்னி படிக்கலாம், ஜுவாலஜி படிக்கலாம், எல்லாம் படிக்கணும். ஆனால் நீங்கள் வந்து இந்த இல்லுமினேட்டட் குரு பார்க்கணும், தேடணும். ஸோ தட்ஸ் இட். சாரி ஏதாவது தப்பு. பாட்டை பாடிய பாட்டிற்கு இசையமைத்த 3 பேரும் இஸ்லாமியர்கள். இந்த 3 பேருமே இஸ்லாமியர்கள். இந்த 3 பேரும் இஸ்லாமியர்கள் சேர்ந்து ஒரு ஹரி பஜனை உருவாக்கி அந்த ஹரி பஜன் உலகம் முழுவதும் இன்று கொடிகட்டி பறக்கின்றது 3 இஸ்லாமியர்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு அவர் நல்கியிருக்கிறார். ஆக அங்கே தாங்க டாக்டர் கமீமுர் ரஹ்மான் பாபி அவர்கள் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தால் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஞானம் அவர் இடத்தில் உள்ளது. லலிதா சகசர நாமத்தில் நான் அனைத்து சக்கரங்களையும் இயக்குவதை பற்றி என்னிடம் அவர் கேட்டு தெரிந்து கொள்வார். எதுவும் பணமோ பொருளோ வேண்டாம், நீங்கள் தினமும் வைத்து செய்யும் ருத்ராட்சம் வைத்து செய்யும் அந்த பூஜையில் இருந்து ஒரே ஒரு ருத்ராட்சத்தை எனக்கு வழங்குங்கள் என்று கேட்டு தெரிவித்தார். ஒரே ஒரு ருத்ராட்சத்தை நான் தலைவர் அவரை ஒரு 5 நிமிடங்கள் எங்களுக்காக பேசுமாறு நான் பணிவோடு அவரை வேண்டி அமைக்கப்பட்ட விழா என்று பாருவாங்க. என் கூட வந்தவங்க வரியா பிரிங் பண்ணி ஒரு வரியா உழவர் பண்ணி அந்த இதில் கிணறுல காலையிலேருந்து நடந்துன்னு இருக்குது. சாயந்தரம் பண்ண உழவர் பண்ணி போய் சாயந்தரம் பண்ணுவாங்களா? ஆமாம் 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 கண்டுபிடிச்சா போஸ்ட் போயிடா.